Praise the Lord. Greetings to you in the name of Lord and Savior Jesus Christ. In the video, முழுமையா பாருங்க. நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இந்த நாளுடைய செய்தியை நான் இவ்வாறு பார்க்கிறேன். Shepherd Boy Becomes the King, Episode 2. ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீது அரசனானான். Episode 2. அருமையானவர்களே, தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். தேவன் தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். காரணம் என்ன? இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் அதை பார்க்கறதுக்கு முன்னால் இந்த எபிசோடில் மிக முக்கியமான ஒரு காரியத்தை பார்க்கணும். வாட் புல்ஸ் சவுல் டவுன் ஃப்ரம் த த்ரோன்? சவுலை அந்த அரசவையில் இருந்து, ராஜா என்கின்ற பதவியில் இருந்து கீழே தள்ளினதுக்கு காரணம் என்ன? ரெண்டு காரியத்தை நான் பார்க்கிறேன். ஒன்று, சவுலுடைய பெருமை, சவுலுடைய பொறாமை. Pride and jealousy pulls Saul down from the throne. Shepherd boy becomes the king. அருமையானவர்களே, தேவன் சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே விண்ணப்பித்த பொழுது தேவன் சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். சவுல் ராஜாவான பிறகு அநேக காரியங்களை செய்து கொண்டிருந்தார். ஆனால் ஒரு சூழ்நிலை வரும் பொழுது சவுல் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தில் ஈடுபட்டான். அதில் மிக முக்கியமான முதல் காரியம் ஹிஸ் டிஸ்ஒபீடியன்ஸ், சவுலுடைய கீழ்ப்படியாமை. 1 Samuel chapter 15, 1 Samuel 15 அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், சாமுவேல் தீர்க்கதரிசி ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு சவுல்கிட்ட போய் சொல்றாரு, நீ அமலேக்கு அப்படின்ற இடத்துல போய் நீ அந்த யுத்தம் பண்ண போற, அங்கே இருக்கிற எல்லாத்தையும் நீ வந்து கொண்டுட்டு வரணும். யூ ஹாவ் டு கில் ஃப்ரம் ஏ டு ஜி இன் அமலேக்கியன்ஸ், எல்லாத்தையுமே கொண்டுட்டு வரணும் அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தையை சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்னார். ஆனால் சவுல் செஞ்சார், ஹி ஒபேய்ட் டு த வேர்ட் பட் நாட் டு த எக்ஸ்டென்ட், முழுமையாய் ஒபே பண்ணலை. அந்த அமலேக்கு பட்டணத்தில் போய் நலமான காரியங்களை என்ன பண்ணாரு, கொண்டு வந்து தன்னுடைய தேசத்தில் கொண்டு வந்து வச்சிட்டாரு. இது ஆண்டவருடைய பார்வையில் துக்கமாக இருந்தது. God was so annoyed the way Saul behaved. So he sent Samuel again to Saul. அங்கே நடந்தது வித்தியாசமாக இருந்துச்சு. கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மை உயர்த்த விரும்புகிறார், நம்மை உயர்த்தும்படிக்கு நம்மை தெரிந்து கொண்டார். ஆனால் நம்மளுடைய கீழ்ப்படியாமை, நம்மளுடைய டிஸ்ஒபீடியன்ஸ் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தடையாக இருக்கிறது. அருமையானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா என்று யோசித்து பார்க்க வேண்டும். இரண்டாவதாக, சவுல் கீழே தள்ளப்பட்டதற்கு காரணம் ஹிஸ் ராங் அட்வைஸ். அவனுடைய வாழ்க்கையில் அநேக தவறுதலான ஆலோசனை கொடுக்கக்கூடியவர்கள் அவன் சூழ்ந்திருந்தார்கள். ஹி வாஸ் மிஸ்கைடட் பை ஹிஸ் பீப்புள். Misguided by his people. பாருங்க, 1 Samuel 15:24 பின்பகுதியில் சொல்லுகிறது, நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாய்
அமலேக்கு பட்டணத்துல எல்லாத்தையும் நீ மடங்கடித்துட்டு வரணும், எல்லாத்தையும் நீ கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இந்த இடத்துல சாமுவேல் தீர்க்கதரிசியுடைய வார்த்தையை மறந்து அவன் கூட இருந்த ஜனங்களுடைய வார்த்தையை கேட்டபடியால், அவர்களுடைய ஆலோசனைக்கு இணங்கினபடியால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனான். வாட் புல்ஸ் சவுல் டவுன் ஃப்ரம் த த்ரோன்? நம்பர் ஒன், டிஸ்ஒபீடியன்ஸ். நம்பர் டூ, மிஸ்கைடன்ஸ். ஹி வாஸ் மிஸ்கைடட், மிஸ்லீடட் பை ஹிஸ் ஓன் பீப்புள். இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்ம ஆலோசனை கேட்க போறோம், ஆனா யார்கிட்ட நம்ம கேட்க போறோம்? தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டு ஹூம் வி ஆர் ஆஸ்கிங் த ரைட் கைடன்ஸ்? கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். நமக்கென்னு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஹி ஹாஸ் அ பிளான், அண்ட் தட் பிளான் இஸ் டு பிகம் அ ஹெட் அண்ட் நாட் அ டெய்ல். அப்போ அந்த ஆலோசனையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமே என்றால் சரியான ஆலோசகரிடம் நாம் செல்ல வேண்டும். வி நீட் டு ஐடென்டிஃபை த ரைட் பர்சன் டு கைட் அஸ். வி நீட் டு ஹாவ் அ ரைட் ஷெப்பர்ட். மெய்ப்பன் சரியானவனாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். சாமுவேல் தீர்க்கதரிசியை சவுல் மெய்ப்பனாக வைத்திருந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருந்தால் இன்னைக்கு இந்த வார்த்தையை நம்ம நீங்களும் நானும் கேட்டிருக்க மாட்டோம், பேசியிருக்க மாட்டோம். But he was misguided by his own people. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51:12, ஐசாயா 51:12 வார்த்தை இவ்வாறு சொல்லுகிறது, நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கின்றவர், சாக போகின்ற மனுஷனுக்கும் புல்லுக்கொப்பாகின்ற மனுஷனுக்கும் பயப்படுகின்றதற்கும் வானங்களை விரித்து பூமியை அஸ்திவாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கின்றதற்கு நீ யார்? உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கின்றதற்கு நீ யார்? ஹூ ஆர் யூ? நீ மனுஷனுக்கு நீ பயந்து உன்னை உண்டாக்கினவரை மறக்கிறதற்கு நீ யார்? அருமையானவர்களே, நம்ம இன்னைக்கு மறந்து போய் காணப்படுகிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோமே, அதுக்கு காரணம் என்ன? வி ஃபர்காட் த கிரியேட்டர். த கிரியேட்டர், பிகாஸ் வி ஆர் ரெடி டு பிளீஸ் தி வேர்ல்ட்லி பீப்புள் பிகாஸ் ஆஃப் ராங் கைடன்ஸ். அவர்கிட்ட போ, உனக்கு சகாயம் கிடைக்கும். இவர்கிட்ட போ, உனக்கு ஆலோசனை கிடைக்கும். You will get the right advice. You will get the right recommendation from this person. Go to him. Yes, you will be recommended. But it may be lead to a different atmosphere. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் சரியான ஆலோசகரை தெரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, சவுளுடைய பொறாமை. சவுளுடைய பொறாமை. முதல்ல சொன்னேன், சவுளுடைய டிஸ்ஒபீடியன்ஸ் பிகாஸ் ஆஃப் த ப்ரைட் தட் ஹி ஹாஸ். ரெண்டாவது, ஹி வாஸ் மிஸ்கைடட் பை ஹிஸ் ஓன் பீப்புள். அண்ட் த தேர்ட் இஸ் ஜெலசி, பொறாமை. 1 Samuel 18:7 பின்பகுதியை நான் வாசிக்கிறேன். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறைமுறையாக பாடினார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தாவீதுடைய செயல்பாடை பார்த்து தி ஸ்டார்டட் பிரைசிங். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று சொல்லி தாவீதை புகழ்ந்து பாடினார்கள். விளைவு, திஸ் இரிட்டேட்ஸ் சவுல். சவுலை அது இரிட்டேட் பண்ணியது. அந்த இரிட்டேஷன் பொறாமையாய் மாறியது. அந்த பொறாமை தாவீதை கொல்லுவதற்கு வகை தேடியது, கொல்லுவதற்கு வகை தேடியது.
தாவீதை கொல்லுவதற்கு வகை தேடி தாவீதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறான். ஆனா தாவீதோ அவனை மதித்தவனாய் காணப்பட்டான். காரணம், சவுல் வாஸ் அனாயின்ட் பை காட். சவுல் வாஸ் அனாயின்ட் பை காட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம அநேக நேரங்களில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பார்க்காமல் மற்றவர்களை பார்த்து பொறாமை கொள்கிறவர்களாக காணப்படுகிறோம். நான் இருந்த மாதிரி இன்னைக்கு இல்லை அப்படின்னு நம்ம பேசுறோம். காரணம், இன்னைக்கு உங்களை விட நல்லா செய்யறவங்க இருக்கிறாங்க, ஆனா நீங்க தான் அவருக்கு வழிகாட்டி என்பதை நீங்கள் மறந்து விட்டு அவர்களை உற்சாகப்படுத்தாமல் அடுத்த ஜெனரேஷனை நீங்க உற்சாகப்படுத்தாம அவங்க மேல பொறாமை கொண்டு எரிச்சல் அடைந்தவர்களை காணப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கொடுத்த அந்த அனுபவத்தை மற்றவர்களுக்கு நாம் பகிர்ந்து கொடுத்து அவர்களை நாம் வளர்த்து விட வேண்டும் என்பதை ஆண்டவருடைய விருப்பம். அருமையானவர்களே, தேவன் ஆடு மேய்க்கிற தாவீதை அபிஷேகம் பண்ணினார், ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினார். காரணம், அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் ஆண்டவருடைய தரிசனத்தை இழந்து போனான். Because of his pride and because of his jealousy. அருமையானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு வைத்திருக்கிற காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமே என்றால் நம்முடைய வாழ்க்கையில பொறாமையும் பெருமையும் இருக்கக்கூடாது. மூன்று காரியத்தை இந்த நாளில் பார்த்தோம். முதலாவது காரியம், சவுல் கீழ்ப்படியாமல் போனான். சவுல் மற்றவர்களுடைய ஆலோசனைக்கு இணங்கி நடந்தான். இன்ஸ்டெட் ஆஃப் ஃபியரிங் காட், ஹி ஃபியர்ட் தி வேர்ல்ட்லி பீப்புள். மூன்றாவது, சவுல் பொறாமை கொண்டு தாவீதை கொல்லுவதற்கு வகை தேடினான். காரணம், அந்த தரிசனத்தை அவன் இழந்து போனான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கொடுத்திருக்கிற அந்த தரிசனத்தை நோக்கி நம்ம ஓடுவோம், மற்றவர்களை மறந்து ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற, நமக்கு கொடுத்திருக்கிற அந்த மேன்மையான பொறுப்பை பெற்றுக்கொண்டவர்களாய் நாம் முன்னேறி செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே, ஆடு மேய்க்கிற தாவீதை உம்மால அரசனாக்க முடியும்னா இன்னைக்கு நான் நல்லா படிச்சிருக்கிறேன், எனக்கும் ஆசீர்வாதத்தை உம்மால தர முடியும், எனக்கு உயர்ந்த பதவியை என்னால் தர முடியும் என்பதை நாம் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்போமா? ஆண்டவரே, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் என்னுடைய சமூகத்தில் வைக்கிறேன். ஆண்டவரே, இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற சிச்சுவேஷன் எப்படி வேணாலும் இருக்கலாம், பட் ஃபாதர் காட், ஐ ப்ரே தட் லெட் தம் பி பிளஸ்ட் அபண்டன்ட்லி லார்ட். ஆண்டவரே, இந்த வீடியோவை முழுசாக பார்த்துருக்கிறாங்கன்னா தேர் இஸ் சம் ரீசன் பிஹைண்ட் இட் லார்ட், அண்ட் தட் ரீசன் ஷுட் பி ஆனர்ட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமென். பிரியமானவர்களே, தயவு செய்து இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிச்சயமாய் அநேகருக்கும் உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். மேலும் ஆலோசனைக்கு என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள். God bless you. Joy Creative Production. For video coverage and editing, audio recording and editing, promo for advertisement, graphic design. Contact 9042494996.